தினந்தினம் சுவை நிரந்தரம் வாங்க கிச்சனுக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேழ்வரகு மாவில் ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் நான் மாவை எடுத்திருக்கேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கால் கப்பு வறுத்த கடலையும் கால் கப்பு தேங்காவும் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளத்தை ஒரு பல் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வெள்ளம் கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக இருக்குங்க. புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த புட்டில் நிலக்கடலாம் சேர்க்குறதுனால சூப்பராகவே இருக்குங்க அந்த புட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க திரும்பி திரும்பி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. வெள்ளத்தை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். கேழ்வரகு மாவை வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இட்லி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே துணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லாவே ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த புட்டு ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், புட்டு நல்லாவே வெந்து வெந்து கால் கப்பு நில கடலை வந்து ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஹீட்டாக ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் குறக்கரன்னு இருக்கணும். புட்டில் சேர்க்கக்குள்ள அந்த நிலக்கடையில டேஸ்ட் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. புட்டு மாவு, தேங்காய், நிலக்கடலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு.